ஹலோ கேமர்ஸ், நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் ஜிக்ஸ் கிளாஸ் கேமிங். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக வந்திருக்க கன் ஸ்கின் தான் கைஸ். M1887 கன் ஸ்கின் தான் பார்க்க போகிறோம். அது நாங்கள் எவ்வளோ டேமேஜில் எடுத்தோங்கிறதையும் பார்க்க போகிறோம். எவ்வளோ செலவாச்சு அதெல்லாம் பார்ப்போம். நீங்கள் ஆல்ரெடி தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, தமிழ்லேயே போட்டிருப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு போனி 90 டைமண்டை போட்டு விட போகிறோம். அது மொத்தமாக எங்கள்கிட்ட இருந்தது 1036 டைமண்ட்ஸ் இருந்துச்சு கைஸ். ஃபஸ்ட்டு 90க்கு ஃபைவ் ஸ்பின்ஸ் பண்ணுறோம். என்னது இது, ஃபஸ்ட்டு 90லேயே எனக்கு ஒரு பாக்ஸ் கிடச்சிச்சு கைஸ். செகண்ட் ஸ்பின்ல கிடச்சிருக்கு. அடுத்து என்ன, 6 விழுந்துருக்கு. ஒன்றுலாம் உழுவே உழுவாது கைஸ், அதெல்லாம் ரொம்ப ரேரு. இவனுங்க அதெல்லாம் அவ்வளோ நல்ல பசங்களாம் கிடையாது. என்ன, 3 விழுந்தா நல்லாயிருக்கும். 3 விழுந்துருச்சு. என்ன இன்னைக்கு கரீனா ரொம்ப இதுவாக பண்ணுறானுங்களே, சந்தோஷப்படுத்துகிறானுங்களே. பின்னாடி எதனா பெருசாக ஆப்பு கீப்பு வைக்க போகிறாங்களா எதுவும் தெரில. ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே, ஃபஸ்ட்டு 90 ஸ்பின்லேயே எனக்கு 2 டப்பா கொடுத்துருக்கானுங்க. அடுத்து இன்னும் எவ்வளோ டைமண்ட்ஸ் காலியாக போகுதுன்னு தெரில. இப்போ 2 விழுந்துருக்கு, 3 விழுந்தா அதே மாதிரி 3 விழுந்தா நல்லாயிருக்கும். இப்போ 1 விழுந்து வந்துருக்கலாம். சரி, 2 விழுந்துருச்சு. 5, 3, 2, 3, 4, 5 இப்போ 1 விழுந்தா கைஸ். அடுத்து இல்லையா, ஓகே. இப்போ அடுத்து இன்னொருத்தவன் 20, ஓகே. இப்போ 100 கொடுத்தீங்களா கைஸ், என்னன்னா கரீனா பசங்களாடி. டக்குன்னு கொடுத்து, சரி இவ்வளோ செலவு பண்ணுறாங்களே, டக்குன்னு கொடுத்து வீட்டுக்கு அனுப்புவீங்களா அதை விட்டு விட்டு. இப்போ 6 விழுந்தா நல்லாயிருக்கும். அது மட்டும் இப்போ பார்த்தீங்களா, 2 வாட்டி 1 விழுந்தா என்னது 4 கிரேட்டு. சரி, 4 இப்பயும் 1 விழுவாது, அப்போ விழுந்து 1 இப்போ விழுவாது பாருங்களேன். 5 விழுந்துருக்கு பாருங்க, சொன்னேன்ல இது 5. இப்போ 3 விழுந்தா நல்லாயிருக்கும். 1 இப்போ விழுது பாருங்க, 1 தான். மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்க. நீ மொத்தமாக போடியா உள்ள அப்படின்னு. இப்போ 3 விழுது பாருங்க, அப்போ 3 விழுந்தா நல்லா. எப்போ அப்புறம் நமக்கு அதுக்கு அடுத்ததான் விழுவுது, என்ன பண்ணுறது. இப்போ 6 போடு. 3 டப்பா, 3 டப்பா வந்துருச்சு கைஸ். அடுத்து ஒரு 3, 1, 2, 3, 4, 5 விழுந்துருக்கு. 5 விழுந்துருக்கு. சே, 4 விழுந்துருந்தா இன்னொரு டப்பா கிடச்சிருக்கோம். இன்னும் 2 டப்பா வேணும். இப்போ 2 விழுந்தா சே விழுவா, சரி விழுங்க. அடுத்த ஒரு 90 ஸ்பின்னை போட்டு விடுவோம். 90, 2 போடு. 4 டப்பா கைஸ், 4 டப்பா. எவ்வளோ எவ்வளோ டைமண்ட்ஸில் வெறும் 400 டைமண்ட் தான் சார், 450 டைமண்ட்னு சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 30, கிட்டத்தட்ட ஒரு 500 டைமண்ட்னு வச்சுக்கோங்க. 500 டைமண்டில் 4 டப்பா. இதுக்கு மேலே என்னெல்லாம் கொடுத்து போகிறாங்களோ தெரியலையே. 6லாம் இப்போ விழுவுதே. சரி வாங்க வாங்க தலைவா, அதே மாதிரி கொடுத்துருங்க தலைவா. இன்னும் 6 விழுவுது. இப்போ 6 விழுந்தா நல்லாயிருக்கும். இது கொடுத்துருங்க. எல்லாம் கூட்டப்போ பார்த்தீங்கன்னா 4 வந்துருச்சு, ஓகே. இதில் பாருங்க, 5 வேணும். இன்னும் 1 டப்பா கிடச்சா போதும். ஒரே 1 டப்பா கிடச்சா நல்லாயிருக்கும் கைஸ். 1 டப்பா, அந்த 1 டப்பாக்கு என்னென்ன பண்ண போகிறாங்களோ. போடு ஒரு 90. 1, யாரப்பா போடு. 4 வாய்ப்பு இல்லை. இப்போ 1 உழுவே உழுவாது. 1 நம் தோன்றப்பெல்லாம் 1 உழுவாது. 3லாம் சில 3ல தான் 2 வாட்டி எனக்கு கிடச்சிது. அது தோணுது பாருங்க, 3 விழுவுது பாருங்க. இப்பயாச்சு 2 இல்லை, 5 போட்டாங்க. போ போ, நீங்கள் மொத்தமாக பிடிங்கிட்டு தான் விடுவானுங்க போலே. 476 டைம் விழுந்துருச்சு. ஒரு 20 போட்டு விடுவோம். 3, 1 உள்ளதான் நல்லாயிருக்கும். 1, 1. சரி இப்போ ஒரு 20 போடு, 20 போடு. மாட்டேன்னு அட பிடிக்கிறாங்களே. ஒன்றத்தை கொடுத்தா முடிஞ்சிரும்பா. 1 இப்போ உழுவுது பாருங்க. அதுக்கு அடுத்ததுலேயே 1 உழுவுது. அதுக்கு முன்னாடியே ஒரு 1 தான் என்ன வாங்கினாங்களே. ஒரு 4 உழுவுது. 4, 2, 2 இப்போ உழுவுதான். சரி இப்போ 2 உழுந்தா நல்லா இருக்கும். முன்னாடி 2 கொடுத்துறாங்க, இப்போ போட மாட்டாங்க. 1 இப்போ உழுவுது பாருங்க. யாராயிருங்க அப்படி, அந்த 1 டப்பா தானே, 1 டப்பாக்கு இவ்வளோ டைமண்டா. ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே 2 டப்பா கொடுத்துடலாம். அந்த மாதிரி இந்தாட்டி 2 டப்பா கொடுங்க, இன்னொரு கன்று சேர்த்து எடுத்துருவோம். இல்லை அது எல்லாமே நல்ல கன் ஸ்கின் தாங்க. சப்போஸ் நீங்கள்
இதை டாப் பண்ண முடியல, முடிஞ்ச அளவுக்கு ஸ்பின் பண்ணிட்டேன், ஒரு மூணு டப்பா ஒரு டப்பா ரெண்டு டப்பா இருந்துச்சுன்னா வேறு கண்ணை நீங்கள் இது ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாமே டபுள் ரேட் ஆஃப் ஃபயரோ சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரோ இருக்கும். எல்லாம் நல்ல கன் ஸ்கின் தான் கைஸ். அதில் க்ரோஸ் ஆமாம் எல்லாத்துக்கும் ஒரே ஸ்கின் தான், நல்ல ஸ்கின் தான். இந்த உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன்றானுங்க, அஞ்சு விழுந்துருக்கு. கிரேட்டெல்லாம் சம்மந்தமே இல்லை. வெப்பன் ட்ரையல் வவுச்சர், டைமண்ட் ட்ரையல் வவுச்சர் மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும், அது கொடுத்துக்கிட்டே இருந்தால். அதெல்லாம் இவனுங்க பண்ண மாட்டானுங்க. இது பேராசை தான், அது தெரிஞ்ச விஷயம்தான். நாலு விழுந்துருக்கு, நாலு நாலு. இப்போ பாருங்க ஒன்று விழுது, யாரும் இவனுங்க ரெண்டு, இப்போ ரெண்டு விழுவாது பாருங்க. இப்படி சொன்னால் உழுவும்னு நினச்சேன், சரி அப்பயும் உழுவ மாட்டேங்குது. என்ன பண்ணாதான் உழுவோம், மற்ற டைமண்டையும் பிடிங்கிட்டு தான் விடுவானுங்களா. சரி ஒரு இருபது போகணும், ஆறு இப்போ விழுது, ஆறு பச்சை கிரேல இருந்து ஆறு விழுந்தா கரெக்டாக இருக்கும். சரி தொண்ணூறு போட்டு விடுவோம், மூணு. இப்போ ரெண்டு விழுந்தா நல்லாயிருக்கும், ரெண்டு 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 மூணு. வேலை கைஸ் என்ன பாயிலடி. இன்னும் நூற்றி நாற்பத்தி ஆறு டைமண்ட் தான் இருக்குது. இந்த பாருங்க பாட்டு விடும் அதே மாதிரி வருது, நீ சங்கு தாண்டா உனக்கு அப்படிங்கிற மாதிரி. நாலு விழுந்துருக்கு, இப்போ ரெண்டு விழுந்தா நல்லாயிருக்கும், ரெண்டு 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 ரெண்டு. வாய்ப்பில்லை ராசா அப்படின்றானுங்க. என்ன இப்பெல்லாம் பண்ணுறீங்க அப்பா, இங்கே பாருங்க ஐசி இன்னும் எவ்வளோ ஐம்பத்தி ஒம்பது டைமண்ட் தான் இருக்கு, வெறும் சிங்கிள் ஸ்பின் தான் பண்ண முடியும். சரி ஒன்று போட்டுக்கலாம், ஆறு இப்போ விழுது, ஆறு இதுக்கு முன்னாடி இருந்தால் நல்லா வந்துடுவோம். இப்போ ஆறு விழுந்தான் நல்லா இருக்கும், அது விழுவாது வருங்க, ஆறு விழுவாது வருங்க. இப்போ மற்ற டைமண்ட் பிடிங்கிட்டு தான் விடுவாங்க. நாலு விழுவுங்க, கரெக்டாக நாலு டப்பா கைஸ், நாலு. இன்னும் ஒன்று கிடச்சிருந்தா நான் கன் ஸ்கின் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். மிச்சம் பதினாறு டைமண்ட் தான் இருக்குது, போய் டாப் அப் பண்ணுறது நான் எடுவேன். இப்படி பண்ணுறானுங்களே, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சரி வாங்க கைஸ் நம்ம போய் டாப் அப்பு போட்டு விட்டு வரும். இன்னொரு வாழை இருக்குது, டைமண்ட் தூக்கி போகிறதுக்கு ஆண்டாக்காது. டாப் அப்பு போடு, ஒரு முந்நூறு டைமண்டுக்கு டாப் அப் போட்டு வரும். இவங்களை நம்பிலாம் நூறு டைமண்ட்லாம் பண்ணால் மறுபடியும் போயிட்டு வரா அப்படின்றவானுங்க. ஒரு ரெடியாக முந்நூறு டைமண்டே போட்டுருவோம். இது வேறு ஒன்று, நெட்ஒர்க் ஏறது கைஸ். நான் அந்த இது கொரோனா ஈவெண்ட்டு முடிஞ்சு, அந்த டாப் அப் ஈவெண்ட் முடிஞ்சு அடுத்த நாள் தான் பண்ணேன். அந்த சர்ஃப் போர்டு பேக்கெல்லாம் கிடைக்கணும். கங்கராஜ் தான் பார்த்திங்களா, நெட்ஒர்க் கனெக்ஷன் ஏறுன்னு போட்டானுங்க. அது கங்கராஜ் லெசன்ஸ் வரும், நல்லாயிருக்குமே வீடியோவில் போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு பார்த்தா கொடுக்க மாட்டாங்க. சரி வாங்க ஸ்பின் பண்ணி விடுவோம், ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இருபது போடு, மூணு போங்க. சரி ஓகே ஒரு தொண்ணூறை போடுவோம், என்ன கொடு. எப்படி இருந்தாலும் கொடுப்பானுங்களா மாட்டானுங்களா? முந்நூறு டைமண்ட் டாப்பு கொண்டு வந்துடுவோம், கொடுத்து ஆகணும் அவனுங்க. ஆள் ரெண்டு, நம்மளாலாம் ஆர்டர்லாம் போட முடியாது, அவனுக்கு இஷ்டத்துக்கு தான் பண்ணுவானுங்க. ரெண்டு, இப்போ ஒரு மூணு விழுந்தால் நல்லாயிருக்கும், மூணு மூணு. என்னடா இது, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? மூணு இப்போ விழுவுது பாருங்களேன், டென்ஷனை கலப்புறாங்களே. சரி வாங்க ஒரு சிங்கிள் ஸ்பின்னை போட்டு விட்றோம், இப்படி போடு மூணு. கிடச்சிருச்சு காய், கிடச்சிருச்சு காய்ஸ், கிடச்சிருச்சு. போடு போய் ரெடிமா போடு போடு போடு, டக்குன்னு போடு போடு. இவங்கெல்லாம் நம்ப முடியாது, டக்குன்னு பிடிங்கி விட்டாங்க. என்ன பண்ணுறது, டக்குன்னு போய் ரெடிமா பண்ணு. ரிவார்டு வந்து வாழ்க்கை சென்ட் பண்ணுறீங்களா? போ 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 உள்ள போடு போடு, கண்குள்ளா அதை பார்க்கணும். பட்டு பாட்டுன்னு போய் இங்கே பாருங்க கைஸ், டபுள் ரேஞ்சு, சிங்கிள் சிங்கிள் ரீலோடிங் ஸ்பீட் மைனஸு, மூமெண்ட் ஸ்பீடு அதிகம் கைஸ். சும்மா வெறியாக இருக்குது என்னை பொறுத்தவரைக்கும். இந்த இதில் இருக்க பாருங்கள் அந்த ரிவார்டு கிளைம் பண்ணுது, அது என்னென்னு நினைப்பேன் உங்களுக்கு காமிச்சிட்றேன். பேக் பேக் எப்படி இருக்குங்கிறது காமிச்சிட்றேன். எஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் இல்லை, ஓகே தான் கைஸ். ஓகேன்னு கூட சொல்ல முடியாது, மொக்கை தான் என்னை பொறுத்தவரையும். வின்டருக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்க. சரி சர்ஃப் போர்டு பார்த்துடலாம், சர்ஃப் போர்டு, சர்ஃப் போர்டு ஒர்த்து கைஸ், சூப்பராக இருக்குது. மாடல் இந்த மாதிரி மாடல் விட்டதில்லை, நல்லாயிருக்கு இந்த மாடல், எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஆனால் எஃபெக்ட் அவ்வளோ பெருசாலாம் எஃபெக்ட் இல்லை, சும்மா அந்த பனி பறக்கிற மாதிரி தான் இருக்குது கைஸ். அப்புறம் இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போயே எழுபது வந்துருச்சு, இது பாருங்களா மேட்சிங் ஆடுவோம் பாருங்க. இப்போ இந்த பார்த்தீங்களா, சரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவுடனே கிவ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், இப்போயே எழுபது டச் பண்ணியாச்சு. எப்படியாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி ஹண்ட்ரட் கொண்டு வந்துருங்க. சரி ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம், பை கைஸ்.